இப்போ இது வரகரிசி போட்டு அரைச்ச தோசை மாவு. இப்போ இது எப்படின்னா, ஒரு கப் வரகரிசினா ஒரு கப் வந்து இட்லி அரிசி, அரை கப் வந்து உளுந்து. இதை 4 மணி நேரம் ஊற போட்டு நல்லா அரைச்சி எடுத்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இதனுடைய ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். இட்லி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இப்போது ஆனியன் ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து தோசை மாவு பதத்துக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் நீர்க்க வச்சுக்கோங்க. இட்லினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஒரு தவா வந்து ஹீட் பண்ணிவிட்டு மாவு விடுறச்ச கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது ஊத்தப்பம்ன்றதுனால நம்ம அதிகமாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டாம். இது வந்து பொடி சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வதக்க வேண்டாம். நார்மலாக வெங்காயம் கொஞ்சம் ராவாக இருந்தாலே, பச்சையாக இருந்தாலே சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. இப்படி மேலுக்கு தூவிடுங்க. இல்லை, எங்களுக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சதுன்னா கொஞ்சமாக வதக்கின்றலாம். எண்ணெய் கொஞ்சமாக விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். மோரலஸ் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு எண்ணெய் இது மேலேயே விட்டுருங்க. இப்போ ரைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போடலாம். வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா அதில் அமுங்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுண்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துட்டுருங்க. சேர்த்துட்டு இது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சேன்னா ஒரு 1 மினிட்டுக்கு அது நல்லா வெந்துடும். வெங்காயம் இப்போ நம்ம ஒரு பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு அதனால் கொஞ்சம் இப்படி மூடி போட்டு மூடினா கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வெந்திருக்கு, கொஞ்சம் நம்ம திருப்பி போட்டுங்களா, நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் வேகும். பார்த்தீங்கன்னா இந்த சைடும் நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க, எப்படி ஆனியன் தோசை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.